வச்சின் தெரியலையே இவ்வளோ கூப்பிட்டுட்டே இருக்காரு ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னடா பரபரப்பாக ஏதோ தேடிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாம் இன்றைக்கி வந்து என்னை வெளியில் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னிருந்தாரு ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபைனல்ஸ் காஸ்ட்யூம் எடுக்கிறதுக்காக நாங்கள் வெளியே போகிறோம் இதை வந்துட்டேன் ஸோ அதனால தான் வர வர யூரார் கூப்பிட்டுட்டே இருக்காரு கேர்ள்ஸ் வெளியே போனால் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுவும் பீரியட்ஸ் டைமில் ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப டீடியஸாக இருக்கும் ஆனால் என்னோட கபோர்டில் நோவா உமன்ஸ் சானிட்ரி பேட்ஸுக்கு எப்போவுமே ஒரு தனி இடம் இருக்குது நியூ அண்ட் இம்ப்ரூவ் நோவா பேட்ஸை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இது 100% கம்ஃபர்டபுள் அண்ட் ரொம்ப ரொம்ப சேஃப் ஏன்னா டாக்ஸின் ஃப்ரீ பிரிண்ட் ஃப்ரீ ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ அண்ட் ரேஷஸ் ஃப்ரீ ஆரேஞ்ச் அப்படின்னா ஹெவி ஃப்ளோ க்ரீன்னா மீடியம் ஃப்ளோ இந்த பீச் வந்து லைட் ஃப்ளோ நம்மளோட ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கூட அவங்க கிட்ட வாங்கிக்கலாம் இந்த பேட்ஸ் அல்ட்ரா தின் டாப் லேயர் சாஃப்ட் அண்ட் ஒய்டர் பேக் ஸோ லீக்கேஜை ப்ரிவென்ட் பண்ணும் அண்ட் ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணும் நோவா உமன் பேட்ஸுக்கு மேட் சேஃப் சர்டிஃபிகேஷனும் இருக்குது அது மட்டும் கிடையாது இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் நோவா உமன் பேட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் சேஃப் ஏன்னா இது 400,000 பெண்கள் கிட்ட அவங்களோட ரியல் டைம் ப்ராப்ளம்ஸை கேட்டு இந்த பேடை டிசைன் பண்ணியிருக்காங்க இதுக்கு சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்குது உங்கள் பிளானுக்கு ஏற்ற மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணி novawoman.com நீங்கள் வாங்கிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இருக்குது அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் காயத்ரி 10 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணி இதை நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா 10% ஆஃபர் கிடைக்கும் நோவா உமன் வெப்சைட்டில் பர்சனலாக நான் நோவா உமன் பேட்ஸை யூஸ் பண்ணதுலேருந்து நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ அதே மாதிரி இது ட்ராவலுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வந்துட்டேன் அவர் கூப்பிட்டுட்டே இருக்காரு வாங்க நீங்களும் என் கூட ஷாப்பிங் வரீங்களா போகலாம் இதுவாக ஷாப்பிங் பண்ணாலே கேர்ள்ஸ் எவ்வளோ டைம் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது வேறு ஃபைனல்ஸ் ஷாப்பிங் அதனால் மேடம் எவ்வளோ நேரம் எடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு திக்கு திக்குன்னு பயமாகவே இருக்குது பொதுவாக வந்து ஒரு கடைக்கு போவாங்க அந்த கடைக்கு போனோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ் நான் சொல்லாமல் இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு அவன் இல்லை நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு நல்லாவே இருக்கும் ஃபோட்டோ ஃபிட்லாம் பார்த்தா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் நான் மேடம் சரி இது ஓரமாக வைங்க அப்படின்ட்டு ஒரு ஷாப்பிங் பண்ணுவாங்க அது போகும் ஒரு ஒரு பல ட்ரெஸ்ஸுகள் பல ஸ்டைல்கள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திருப்பி முத முதல்ல ஒன்று எடுத்தோம்ல அதை எடுத்துருவாங்க ஸோ என்னுடைய பேட்டர்ன்லாம் அப்படின்னாக்க நேராக கடைக்கு போவோம் அப்போ அது காமிங்க அந்த கலர் இந்த கலர்னு ஒன்று சொல்லுவேன் இவங்களோட பேட்டர்னே இருக்கிறதே ஒரு 6-7 தான் இருக்கும் அதில் என்ன உங்களுக்கு பேட்டர்ன் எப்படி கிடைக்குது இல்லை நம்மளுடைய ட்ரெஸ் சூசிங் ஸ்டைல் அது சூசிங்கே 6 தான் இருக்கும் அதில் என்னத்தை சூஸ் பண்ண போகிறீங்க எங்களுக்கு வந்து ஒரு 6,000 ட்ரெஸ் இருக்கிறதுனால நாங்கள் நிறைய சூஸ் பண்ணுவோம் நீங்கள் இவ்வளோ கலாய்க்கிறீங்கல்ல இன்னைக்கு யாரு சீக்கிரமா ட்ரெஸ் எடுக்கிறாங்கன்னு பாக்கலாமா பாப்போம் நீங்களா நானா அப்படின்ற ஒரு போட்டி வச்சுக்கலாமா அந்த மாதிரி பேசாதீங்க கண்டிப்பா நான் தான் ஏன்னா நான் முன்னாடியே போட்டோல ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சீக்ரெட் உங்களுக்கு தெரியாதுல்ல ஒருவேளை இந்த இது நல்லா இருக்குமோ அந்த கடையில வேற ஏதாச்சும் தொங்கிட்டு இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க பாக்கலாங்க இன்னைக்கு அவளா நான் இடம் காயத்ரி ஷாப்பிங் வந்திருக்காங்க அண்ட் லேட்டஸ் இங்கேருந்து ஒரு டைம் ஸ்டார்ட்ஸ் பார்ப்போம் இன்னும் உண்மையாகவே ஒரு டாஸ்கில் இறக்கிட்டாரு சுற்றி பாருங்கள் இங்கே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இதை பார்க்குறதுக்கே எனக்கு கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும் இதில் எனக்கு என்ன போகலாம் சூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்குமா எடுக்காதா அதுக்குள்ள ரொம்ப ஓவரா பேசுறீங்க மலையாளம் பேசிக்கிட்டேன் அவ தானே சொன்னா சேலஞ்ச் சொல்லியிருக்கால அந்த சேலஞ்சுக்கு நான் ரெடி Many, many minutes later. Hey, that looks so pretty. என்ன சும்மா நின்றுட்டு இருக்கீங்க செலக்ட் பண்ணதுன்னு கூட வந்தீங்க ஓகே எனக்கு அது ரெண்டும் பிடிச்சிருக்கு இப்பயும் சொல்கிறேன் எனக்கு பிடிச்ச ரெண்டு எடுத்து வச்சாச்சு அடுத்தடுத்து செலக்ட் பண்ணுவோம் ஃபைனல் எது எடுத்துருப்பேன்
என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு, இது எதை பார்த்துட்டு எது ஓகே சொல்றதுன்னு தெரியல. அதிகமா டாஸ்க்ல நான் வந்து இருந்தாலும் பரவாயில்ல. One hour later. இப்பயும் சொல்றேன், எனக்கு பிடிச்ச ரெண்டு எடுத்து வச்சாச்சு, அடுத்தடுத்து அவள் செலக்ட் பண்ணோம் ஃபைனல் எடுக்கிறேன். இன்னும் எவ்வளவு மணி நேரமாக போகுதுன்னு பாருங்க. சென்னையில குட்டி பாப்பாஸ்க்கெல்லாம் வந்து யூஸ்வல் கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஆல் பீசஸ் வில் பி யூனிக், எல்லாமே யூனிக்காக இருக்கும். ஸோ அதனால் அவளுக்கு இது ரொம்ப கஷ்டம் தான். பட் ஐ திங்க் நான் சும்மா விளையாட்டாக சொன்னேன், எனிஹவ் காயத்ரி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஷாப் பண்ணிடுவான். ஸோ ஷீ இஸ் கெட்டிங் ரெடி, ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் டு சீ மை பிரின்சஸ். ஒன் ஹவர் லேட்டர். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. ஏன் தெரியுமா அப்படி சொன்னார், எனக்கு இப்ப தெரிஞ்சிடுச்சு சூப்பரா இருக்கு அப்படின்னா ஓகே தங்க நான் இதுவே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். கிடையாது, எல்லா நியூஸும் போட்டு பார்த்துட்டு தான் வரும். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. நெக்ஸ்ட் போலாமா? காஸ்டியூம் நம்பர் 3. என்னோட காஸ்டியூம் மேல முடிஞ்சது, ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சது நினைக்கிறேன். ஆனா டைம் கிட்டன்னு சொல்லவே இல்லை. இவரோட டைம் நான் நோட் பண்ணேன், அப்ப பாத்துக்கலாம். இவருக்கு ஆக்சுவலி இவர் உடனே அங்கிருந்து போட்டோ என்ன மாதிரி டெக்னிக், போட்டோலாம் அனுப்பிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது செட் ஆகுமா இது செட் ஆகுமான்ட்டு இப்பவே பிளான்லாம் பண்ணி வச்சிருக்காரு. போங்கு அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் நான், அந்த மாதிரி பண்ணனா. ஒரு குறும்படத்தை உங்களுக்கு போட்டு காட்ட ஏன்னா நான் முன்னாடியே போட்டோல ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களே சொல்லுங்க, இங்க வந்து டியாடம்ல வந்து எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு, இத வந்து பாத்துட்டு நம்ம ஒரு டிரெஸ் ரெண்டு டிரெஸ் மட்டும் போட்டு பாத்துட்டு போனா நல்லா இருக்குமா? இருக்கிற எல்லா டிரெஸ்ஸும் போட்டு பாத்துட்டு நமக்கு ஒரே ஒரு டிரெஸ் மட்டும் எடுத்துட்டு போகணும்ன்றது ஆப்ஷன், வழி இல்ல, அதனால அது மட்டும் எடுத்துட்டு போறேன். ஸோ இது பரவாயில்ல, ஒரு ரெண்டு பேர் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. நீங்க இதெல்லாம் கடவுளுக்கே எடுக்காதரா. ஸோ தேங்க்யூ ஸோ மச், இவங்க தான் வந்து எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. நன்றி நன்றி.
ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் நோட் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஸோ பாப்பா இவர் எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறார். அண்ட் ஹீ இஸ் சயித் ஷாஹித், டிசைனர் ஆஃப் செவன் கிரியேஷன்ஸ். சச் அ லவ்லி கிரியேட்டர். எனக்கு இவரோட கலெக்ஷன்ஸ் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ காயத்ரி எடுத்திருக்க ட்ரெஸ்க்கு மேட்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா ஐ திங்க் இஸ் ஒன்லி ஒன் பர்சன் அப்படின்னு நான் சூஸ் பண்ணி தான் இங்கே வந்திருக்கேன். ஐ வில் பி ஃபாஸ்ட் எனஃப் டு டேக் மை ட்ரெஸ் டுடே. இதுதான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் அங்கே கவுன்சில் அந்த காஸ்ட்யூம் தான் போட போகிறேன். ஒரு வழியாக வந்து இன்றைக்கி பர்ச்சேஸ் எல்லாம் பயங்கரமாக முடிஞ்சுது. பயங்கர போட்டி போட்டா போட்டியோடு தான் இருந்து இருந்தாலும் அவர் தான் ஜெயிச்சார். யார் வின் பண்ண ஒரே ஃபேமிலி தானே, இதில் என்ன பிரச்சனை பண்ணிட்டு. ஸோ இந்த காஸ்ட்யூமில் தான் வந்து நாங்கள் ஃபைனல்ஸ்க்கு ரெடியாக போகிறோம். உங்கள் எல்லாருமே வந்து ஃபைனல்ஸில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது காயத்ரி ஃப்ரம் அம்ஜிக்கரை. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட எல்லாம் கேட்கணும். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோ, பட் நல்ல விஷயம் தான். பட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்களேன். பாய். நோவா உமன் சானிட்டரி பேட்ஸ், இதுக்கு சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்கு. உங்க பிளானுக்கு ஏற்ற மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணி novawoman.com நீங்க வாங்கிக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் காயத்ரி 10 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணி இதை நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா 10% ஆஃபர் கிடைக்கும் நோவா உமன் வெப்சைட்ல. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் இருக்கு.